பெண்களுக்கு எதிரான குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். நெல்லை சரக புதிய டிஐஜியாக பதவியேற்றுக் கொண்ட கபில்குமார் சரட்கர் பேட்டி. நெல்லை சரக டிஐஜியாக பணியாற்றி வந்த தினகரன் பதவி உயர்வு பெற்று சென்னைக்கு மாறுதலாகி சென்றதைத் தொடர்ந்து கடந்த 6 மாத காலத்திற்கு மேலாக டிஐஜி பணியிடம் காலியாக இருந்தது. இதனை கூடுதலாக மதுரை சரக டிஐஜி ஆனந்தகுமார் சோமானி கவனித்து வந்தார். இந்நிலையில் ராமநாதபுரம் சரக டிஐஜியாக பணியாற்றி வந்த கபில்குமார் சரட்கர் நெல்லை சரக புதிய டிஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இவர் பதவியேற்றுக் கொண்டார். அப்போது அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவோர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அதுபோன்று சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். அதே மாதிரி மக்கள் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது பிரச்சனை, மக்கள் வரும்போது பொதுவாக ஒரு பிரச்சனையோடு தான் வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க வரம் வந்தப்புறம் அவங்க என்ன அவங்க கோரிக்கை இருக்கே அது பார்த்துட்டேன் இமிஜியட்லி. அதில் நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அது அடுத்து. ஆனால் முதல்ல வந்த அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். நம்ம இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம், அதை அவங்க என்ன கோரிக்கை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு கரெக்டாக நம்ம நடவடிக்கை எடுத்துகிறோம். இப்போ டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. இந்த டெக்னாலஜி சோஷியல் மீடியா, அதுக்கு எப்படி நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிவிட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அப்புறம் மக்களோட எவ்வளோ சப்போர்ட் வாங்க முடியும் அதை நாங்கள் முயற்சி பண்ணிடுவோம். பெண்கள் அந்த மாதிரி அவங்க பிரச்சனை நடக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆளுக்கு எப்படின்னா சென்சிடைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு சீரியஸ் அவங்க பிரச்சனை வச்சு தான் நமக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது சில டைம் அவங்க சொல்கிற பிரச்சனை தப்பு கூட இருக்கலாம், போய் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு 100 கேஸில் 1 கேஸில் அந்த மாதிரி போய் இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம எல்லாத்துக்கும் சஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. யார் வராங்க அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். அப்படி வச்சுட்டேன் அப்புறம் கரெக்டாக குற்றவாளி யார் இருக்காங்க அதில் அந்த மாதிரி கண்டி பிடிச்சிட்டு அவங்களுக்கு எவ்வளோ பேர் தண்டனை கொடுக்க முடியும் அவ கொடுக்கணும். அதெல்லாம் யாராவது கண்டிப்பாக அந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆஃபெண்டர்ஸ் இருக்காங்க, திருப்பி அந்த மாதிரி பிரச்சனை கூட போகிறாங்கன்னா அவங்க மேலே கண்டிப்பாக நாங்கள் ஒரு பெரிய ஒரு குண்டாத ஆக்ட் வகையான வேறு என்ன பண்ண முடியும், ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் 3 டிஸ்ட்ரிக்டில் என்ன இதெல்லாம் அது கூட கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.